சத்சங்கத்திலே அடியன் சங்கீதமும் சமஸ்கிருதமும் என்ற ஒரு அருமையான அரிய தலைப்பினை பற்றி சில விஷயங்களை உங்களோடு ஒரு சகிருதயனாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய சிறந்த ஆழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம சங்கீதத்தில் சங்கீதம், அதில் முதல் பாடம் கீதம். அந்த கீதத்தில் முதல் கீதம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீகணநாத எல்லாரும் பாடுவோம். ஸ்ரீகணநாத சிந்து நினைச்சது சரி, உங்க எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் மட்டும் இல்ல சங்கீதமும் நல்லா தெரியும்னு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா சங்கீதத்தையும் சம்ஸ்கிருதத்தையும் பிரிக்கவே முடியாது. நம்முடைய
பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களிலே ரொம்ப ரொம்ப அபூர்வமான பெருமை வாய்ந்தது சங்கீதம் என்பது நாம் எல்லோரும் அறிவோம். இன்னி வரைக்கும் சங்கீதத்தில் சமஸ்கிருதமும் குருகுல வாசமும் இன்று வரை இருந்து வருகிறது என்றால் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? நான் குருகுல வாசம் பண்ணி தான் படித்தேன். குருவோடைய வீட்டுக்கு போய் அவருக்கு எப்போ சொல்லிக் கொடுக்கணும்னு தோன்றதோ அப்போ வாங்கிக்கணும். ஒரு முறை எங்க குருநாதர் சொன்னார், உனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு உத்தியோகம் வாங்கி தர போறேன், நீ பெரிய பெரிய பாட்டுலாம் சொல்லித்தரக்கூடாது, சின்ன சின்ன பாட்டு தான் சொல்லணும், உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். ஒன்னு ரெண்டு பாட்டு சொன்னேன், சரி தம்புராவை எடுத்துன்னு வா அப்படின்னார். 28 பாட்டு சொல்லி கொடுத்தார். அப்ப ரெக்கார்டர்லாம் கிடையாது, அந்த 28 பாட்டும் அப்படியே உள்ள போச்சு, ரெக்கார்டர் உள்ள போச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த குரு பக்தியோட மகிமை அவ்வளவுதான், அவரை தெய்வமா நினைச்சு நம்ம வாங்கினதுனால அந்த பாட்டெல்லாம் உள்ள போயிடுது. அப்போ நம்முடைய கீதம் லம்போதர லகுமிக்கிறான்னாக்க நம்ம கத்துக்கிட்ட போது சின்ன வயசுல நம்ம எதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஒரு தடவை காஞ்சி மகாபெரிவா வித்வான்கள்லாம் வந்துருந்த போது ஒரு சின்ன பையன் பாடினானான், இந்த பாட்டை பாடினான். பாடினோன்னே அந்த வித்வான்கள்லாம், அட என்ன ஒரு சாதாரண பால பாடத்தை வந்து பாடுறான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு. அப்ப பெரியவா சொன்னாலா, இந்த லகுமிக்கரான என்னன்னு கேட்டார். லம்போதர் என்ன தெரியும், லகுமிக்கர ஒண்ணும் இல்லப்பா, லக்ஷ்மிகராங்கிறது தான் கன்னடத்துல புரந்தரதாசர் பண்ணியிருக்கார். லகுமிக்கரா, லகுமி லக்ஷ்மி, இந்த மாதிரி நம்முடைய திராவிட பாஷைகளை, அது மட்டும் இல்ல எல்லா நம்ம இந்திய பாஷைகள் எல்லாத்துலயுமே சமஸ்கிருதம் தான் மூலமா இருந்திருக்குங்கிறதுக்கு, நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறோம். அதுல 4 சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு, அகரம் ஆதி பகவன் உலகு அப்படிங்கிற வார்த்தையே லோகம்ங்கிறதுல இருந்து வந்தது. லோன்னு தமிழ்ல ஆரம்பிக்காது, அது ஊன்னு ஆயிடும், உலோகம்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி நினைக்கும் பொழுது அந்த வடமொழியும் தென்மொழியும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு தமிழ்நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறதுனால தேவாரத்தில் சொல்றார் பரமேஸ்வரனுக்கு தமிழ் ஒரு கண்ணு சமஸ்கிருதம் ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்கார். தென்மொழியும் வடமொழியும் ஆனோன் கான், எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம அதை நினைக்கும் போதே ஒரு மனசுக்குள்ள நம்ம அந்த ரெண்டு மொழியும் அழகாக படிக்கணும். இந்த சங்கீதத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சமஸ்கிருதம் தெரியலையோ தெரியறதோ தெரியலையோ, கற்றுக்கிறாளோ கற்றுக்கலையோ உள்ளுக்குள்ளே பூந்துடும். இப்போ நான் பாருங்க, நான்லாம் அந்த கேட்டகரி தான். உங்களை மாதிரிலாம் சம்ஸ்கிருதத்தில் ஊறி மூழ்கி முத்தெடுத்தவன் இல்லை. அது ஒரு டைம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து தைரியமா நிற்கிறேன்னா இந்த சம்ஸ்கிருத வாசனை. இந்த சங்கீதத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன் பாருங்க. தமிழ் இசை இயக்கம் ரொம்ப நல்ல இயக்கம் இல்லையா? தமிழ் இசைங்கிறது தேவாரம். அந்த தமிழ் இசையில என்ன பண்ணினாங்கன்னா, இந்த சரிகம பதனிசான்னு இருக்கக்கூடாது, வேற ஏதாவது வைக்கணும்னாங்க. அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, கொஞ்சம் குறைச்சிருக்கும். சரிகம பதனியை மாற்ற முடியுமான்னு பார்த்தாங்க, என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. காங்காச்சான்னு சொல்லலாமா, ஆன்னு சொல்லலாமா, எது சொன்னாலும் அதுக்கு இனிமை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி, அப்ப என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த சரிகம பதனிங்கிறது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டார். ஓரளவுக்கு கொஞ்சம் குறைங்க, ரொம்ப குறைக்க வேண்டாம். சரி, என்ன எக்கோ இருந்ததுன்னா பாடுறது கஷ்டம், அப்படியே இருக்கட்டும். அப்ப நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், காளிதாசன் ஷியாமளா நவரத்தின மாளிகா சோதரத்துல சரிகம பதநிரதாந்த வீணா சங்க்ராந்த காந்த சாந்த சாந்த மிருதுல ஸ்வாந்த உச்சபரதாந்த நமாமி சிவகாந்த சரிகம பதநிரதாந்த அப்படின்னு
காளிதாசனோட ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். காளிதாசனோட பீரியட் எங்கன்னு பாத்துங்க நீங்க. அப்பிலிருந்தே சரிகம பதிலிருந்து சுரங்கள் இருக்கு. அம்பாள் வந்து வீணையில அவளே வாசிச்சுட்டு இருக்கா சரிகம பதனிய வச்சுட்டு பலுக்கி பலுக்கி வாசிக்கும் பொழுது அவளோட ஹிருதயம் குழைந்து விடுகிறது. ஸ்வாந்தாம், பரம சாந்தமா இருக்கிற அப்போ அந்த சங்கீதமானது ஏழு ஸ்வரங்களாக விஸ்தீரணம் ஆகக்கூடிய ஒரு பெருமையை தியாகராஜ சுவாமிகள் எந்த மொழியில பாடினார், தியாகராஜ சுவாமிகள் எதுல பாடினார், தெலுங்கு மொழி அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல 50 கீர்த்தனத்துக்கு மேல பாடியிருக்கோம். சமஸ்கிருதத்துல ஊறி தான் பாடியிருக்காரு அவர். பாருங்க ஒரு கீர்த்தனம் சொல்லும் பாருங்க. நாதருமனிஷம் சங்கரம் நம்மாமி மே மனசாசிரசநாத தருமனிஷம் சங்கரம் நம்மாமி மே மனசாசிரசநாத தருமனிஷம் அப்படி ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். அதுல இந்த ஏழு ஸ்வரங்களை பத்தி பாடியிருக்கார். எங்கேருந்து வந்திருக்கு நம்ம சங்கீதம், எங்கேருந்து வந்திருக்கு, சாம வேதத்துல இருந்து வந்திருக்கு. நல்ல கவனிங்க. மோதக்கர் பாடுங்க. மோதக்கர் மோதக்கர் நிகமோத்தம நிகமோத்தம சாம வேதசாரம் வளரும் 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 நாத தருமனிஷம் சாம வேத சாரமாக இருக்கக்கூடியது. அப்புறம் சொல்ற பரமேஸ்வரனுடைய அஞ்சு முகம் இருக்கு இல்லையா, பஞ்சமுகம் அவருக்கு இல்லையா, சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம். சத்யோஜாதாதி பஞ்சபக்ரஜ சரிகம பதனி வரசப்தஸ்வர வித்யாலோலம் விதளித காலம் விமல ஹிருதய தியாகராஜபாலம் நாத தருமனிஷம். இதுல விளையாட்டா ஒரு ஒரு ஜோக் சொல்லுவா, அதையும் சொல்றேன். வித்வான்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லுவா. நாங்க எல்லாரும் பேசும்போது ஒருத்தர் இந்த கீர்த்தனத்தை ரொம்ப வேகமா பாடினாராம். சத்யோஜாதாதி பஞ்சபத்ரஜ சரிகமபதனி அப்படி பண்ணோடனே பக்கவாத்தியை நிறுத்திட்டாங்களாம். ஏன்பா நிறுத்திட்டேன்னு கேட்டாராம் வித்வான். இருங்க பாடுங்க, ஃபுல்லா பாடுங்க சொல்றேன். வித்யாலோலம் நிறுத்துங்க வந்தாராம். விபரீத காலம் இவ்வளவு வேகமா பண்ண எப்படி வாசிக்கிறது. விதளித்த காலம் அந்த யமனையே ஜெயிச்சவர். ஆனா இங்க விபரீத காலம் இவ்வளவு வேகமா பாடக்கூடாது, அர்த்தம் புரிகிற மாதிரி பாடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏதாவது ஜோக் இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இதெல்லாம் சங்கீதத்தில் சேர்ந்து வரக்கூடிய டிட்பிட்ஸ். இதை வந்து காஞ்சி பெரியவர் அந்த காலத்தில் என்ன பண்ணாரா, ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஸ்டைல் என்னென்னா இருக்கிற வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டுருவார். செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், எம்எஸ் சுப்பலக்ஷ்மி, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், மைசூர் வாசுதேவாச்சார். இந்த அவர் சொல்லியிருக்கார், இந்த செஞ்சுரியிலேயே சங்கீத சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக கரைச்சி குடிச்சவர் அவர் தான் மகாபெரிவா சொல்லியிருக்கார். அவளெல்லாம் கூப்பிட்டு இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துலேயே அனுப்பிச்சு சிவனுக்கு அஞ்சு முகம் ஆனால் ஏழு ஸ்வரங்கள் எப்படி அங்கேருந்து வந்ததுன்னு புரியலையே கேட்டுடுவான்னு. அவ்வளோதான், எல்லாருக்கும் ஒரே குழப்பம், அவள் அவள் வீட்டுக்கு போகிறாங்க எப்படின்னு புரியல. அடுத்த நாள் ஒரு கார் வச்சுட்டு பெரியவாளையும் போய் பார்க்க போகிறார். பெரியவா சொல்கிறா, ஷட்ஜமும் ஷட்ஜம் பஞ்சமும் ரெண்டும் பிரகிருதி ஸ்வரங்கள், அந்த ஆதி சிருஷ்டியிலேயே இருக்கக்கூடிய ஸ்வரங்கள். ரிகம் ரிகம தலிங்கிற அஞ்சு ஸ்வரமும் அவருடைய பஞ்சமுகத்திலேருந்து வந்தது. இதான் அந்த சங்கீதத்தோட தத்துவம் சொன்னோன்னே
அவள்லாம் ஆனந்தப்பட்டாளாம். இது தெரியாமையே நம்ம இவ்வளவு நாள் கச்சேரி பண்ணிட்டு இருக்கோமே, இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் அந்த மகான்கள் நமக்கு சொல்றதுனால புரியுறது. அப்படி நம்ம சங்கீதத்துல ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் பாடலாம், நீங்க சேர்ந்து பாடினாலே எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இருக்கும் ஸ்ருதி சேரலாம். ஸ்ருதி சேர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஸ்ருதினா என்னது, வேதத்துக்கு பேரு. இதுவும் வேதம் தாங்கிறதுனால ஆதார ஸ்ருதினு வச்சுட்டேன். கேட்டு அதோட நம்ம போய் சேரணும், அது நம்மள்ட வந்து சேராது. விளையாட்டா சொல்லுவோம், ஒரு வித்வான் சொன்னாராம், என்னன்னா என்ன பாடினேள், ஆனா ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் விலகிதேன், நான் எதுக்கிட போய் சேரணும், அது வந்து எங்கிட்ட சேரட்டும்னாராம். அது தப்பு, அப்படி சொல்லப்படாது. அதனால இதுதான் சங்கீதத்துக்கு ஆதாரம் என்னன்னா ஸ்ருதி. சோ நம்ம என்னோட கூட பாடுவோம், பாடலாமா? ச ஸ்வரங்கள். அதுல என்னன்னா, நம்ம முதல் ஸ்வரம் என்ன, சா. பாட்டு வாத்தியார் வந்த உடனே என்ன சொல்லி கொடுக்கிறார், அதான சொல்றார். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வாத்தியார் போனாராம், சொல்லு சாரம், அவன் வந்து சாங்கிறான், சுதியே சேரல ரொம்ப நேரம், உனக்கு சாவே வராதான்னாராம். கோபத்தில் சா பாசா அதான் கேட்பாங்க, சா பாசான்னு கேட்பான் முதல்ல, அது பாஸ் ஆகிடுதான், அப்புறம்தான் சங்கீதம். அந்த சட், அதுக்கு பேர் ஷட்ஜம்னு பேர் வச்சான், ஷட்ஜம். ஷட்ஜம்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஷட்ஜம், ரீ க ம ப த நி, இந்த ஆறு ஸ்வரங்களும், ஷட் ஸ்வரங்களும் எங்கிருந்து பிறக்கிறதோ ஷட் ஜம், அதான் சாங்கிற ஸ்வரத்தோட விளக்கம். சின்ன விஷயங்கள் சங்கீதக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் ஒரு கேள்வி வரும், ஏன் சார் ரீனா ரிஷபம், ரீன்னு சொல்கிறோம், காந்தாரம்னா கான்னு சொல்கிறோம், அது என்ன ஷட்ஜத்தை மட்டும் சாங்கிற சாந்தன்னு சொல்லணும். ஆனா பாடினா நல்லா இருக்கா நீங்க பாருங்க. இப்ப நான் பாடுறேன் சொல்றோம், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. நீ சசா நீ நீ சி நீ நீ சி சரி 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 நீ நீ சி நீ சபா நீ நீ சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வேற ஏதாவது விளக்கம் இருக்கானா, இருக்கு. சங்கீத கல்ப துருமம்ங்கிற புக்கத்தில், புக்கில் முத்தியா பாகவதர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். என்னென்னா, இந்த அண்டம் இருக்கு இல்லையா, ஆகா அண்டம், இந்த பேர் அண்டத்தை ஒரு பலூன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு பலூனில் ஒரு ஊசியால் குத்தினாக்க என்ன ஃபஸ்ட்டு என்ன சவுண்டு வரும், அதனால சட்ஜம்னு சான்னு சொல்கிறோம். அப்படி ஒரு விளக்கம். இதை தவிர ஏதாவது விளக்கம் இருந்து நீங்கள் பெரியவா சொன்னாங்க நான் கேட்டுக்கிறேன், கொடுத்து வாங்கல் தான், அதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி அடுத்த ஸ்வரம் சொல்லாமா, ரீ பாடுங்க, ரீ. அதுக்கு பேர் ரிஷபம். ரிஷபம்னா என்ன, காளை இல்லையா. அந்த சாங்கிற ஓம்கார ஸ்வரத்துலேருந்து காளை மாதிரி புறப்படுறது,
இப்ப நாட்டங்கிற ராகம் இருக்கு, ஆதி நாட்ட அந்த சுருட்டின்னு இருக்கு. ஆதியில நாட்ட ராகத்தை பாடணும், கச்சேரி முடிக்கும்பொழுது சுருட்டி ராகம் பாடணும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா இந்த ரீ கேளுங்கோ, பாடுங்கோ, சரி பாடுங்கோ, சரி எப்படி புறப்படுறது பாருங்க, கம்பீரமா காலமாடு மாதிரி புறப்படுறதா, பமக மாரி. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அந்த ராகத்துல என்ன பாட்டு, மக கணபதி மனசஸ்மரமி, மக கணபதி மனசஸ்மரமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மக கணபதி. இதுல ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன், குவிஸ், ஒரு சின்ன குவிஸ் உங்களுக்கு. இந்த வாத்தியார் வேலை பார்த்து பார்த்து கேள்வி கேட்கறதுன்னு. சரி, இப்ப நான் கடைசி மத்தியம கால சாகித்யம் பாட போறேன், அதுல அந்த ராகத்தோட பேர் எங்க வருதுன்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள், மகாதேவ சுதம் குரு குகனுதம் மாரகோடி பிரகாசம் சாந்தி. மகா காவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம், கண்டுபிடிச்சாச்சா? மகா காவிய நாடகாதி பிரியம், எப்படி சமத்காரமா அந்த ராக முத்திரை எப்படி உள்ள நுழைச்சிருக்காரு பாருங்க. அதுதான் முத்துசுவாமி தீட்சிதர், அவருக்கு தான் நீங்க ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். முத்துசுவாமி தீட்சிதருக்கு தான் கிளாப்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மகா காவிய நாடகாதி பிரியம். காமிதார்த்த விதரண நிபுண சரண காவிய நாடகாலங்கார பரண, இன்னொரு கீர்த்தனத்திலேயே காவிய நாடகாலங்கார பரண. அந்த ராக முத்திரைய அப்படி, அது என்ன ராகம் அப்படின்னுட்டு உள்ள அப்படி நுழைப்பார். அவர் எங்க வரும்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் ஒரு கீர்த்தனை பாடுறேன், அதுல ஒரு ராகம் உள்ள மாட்டின்னு இருக்கு, அது எங்க இருக்கு, மறைஞ்சின்னு இருக்கு, சொல்லணும். தரஹாசயுத முகாம்புருகே அத்புத சரணாம்புருகே சம்சார பீஜாபயே சகல மந்திராட்சர குஹே ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. நீங்க சொல்லிட்டேல, ஆனா சொல்லாதீங்க சத்தமா, வெளியில சொல்லாதீங்க. அப்பா சொல்லிட்டா, திருப்பி சொல்றேன். தரஹாசயுத முகாம்புருகே அத்புத சரணாம்புருகே சம்சார பீஜாபயே சகல மந்திராட்சர குஹே. சம்சார பீதி ஆபகே, சம்சார பீத்யாபகே ஆரபி, எப்படி நுழைச்சார் பாருங்க. இந்த மாதிரி சங்கீதத்துல அத்தங்கள்லாம் நிறைய இருக்கு. பேசிக்கா அப்புறம் ரிஷபம் சொன்னோம். இப்ப நான் சொல்ல போற சுரம் இருக்கே, நம்ம பாட போற சுரம் வந்து இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய சுரம். அதுக்கு பேரு இன்டர்நேஷனல் நோட்டுன்னு பேரு. உலகத்துல எந்த சங்கீதம் எங்க இருந்தாலும் அந்த சுரம் உண்டு, அதுதான் காந்தார சுரம். பாடுமா? இப்போ அதுதான் எல்லாத்துக்குமே. முத்துசுவாமி தீட்சிதர் 30 நோட்டு சுரம் பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்ல பேர் வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். இங்கிலீஷ்ல நோட்னா என்ன, NOTE, நோட் புக்குல சொல்றோம், இது கூட சொல்றோம். ஆனா முக்கியமான நோட் பண்ண வேண்டியது என்னது, ஸ்வரம். ஸ்வரத்துக்கு பேரு நோட் இல்லையா? பார்த்தா என்னடா அது, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. நமக்கு எல்லாருக்கும் எங்க நல்லது இருந்தாலும் உடனே வாங்கிடுவோம், அதான் நம்மளுடைய நல்ல குணம். இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம் பார்த்தா, நோட்டு ஸ்வரம்னு வச்சான். நோட்டுனா என்ன, ஸ்வரம் தான். வெறுமனே நோட்டு சொன்னா நல்லா இல்லையே, சரி நோட்டு ஸ்வரம். அதனால 30 நோட்டு ஸ்வரம் பண்ணிட்டு இருக்காரு தீட்சிதர்.
எப்படி பண்ணார்? அந்த ஐரிஷ் பேண்ட் மியூசிக், அந்த ஃபோர்ட் ஜார்ஜ், செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு தீட்சிதரை சின்னவராக இருக்கும்போது அழிச்சுன்னு போயிருக்கார் மணலி சின்னசுவாமி முதலியார். அப்போ அதை கேட்டபோது ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா உடனே சாகித்யமா போட்டு கொடுத்தார், நம்ம பாடலாம். சக்தி சகித கணபதிம் சமஸ்கிருதம், அப்படியே பியூர் சமஸ்கிருதம் அமிர்தமா கொடுத்துருக்காரு. சக்தி சகித கணபதி, எவ்வளவு பேருக்கு தெரியும் கை தொழுக்கும் இந்த பாட்டு, அவ்வளவுதானே? சரி. சக்தி சகித கணபதிம், சக்தி சகித கணபதிம், எல்லாரும் தாளம் போட்டு பாடுங்க. தாளம், தாளம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? தலம், கைத்தல நிறை கனி, கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி, இந்த தலத்திலேருந்து வந்திருக்கு தாளம். தக்கிட்ட 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 சக்தி சகித கணபதிம், சக்தி சகித கணபதிம், சங்கராதி சேபிதம், சங்கராதி சேபிதம், விரக்த சகல முனிவர சுரராஜ வினுத குருகுகம், பக்தாள் போஷகம் பவசுதம் விநாயகம், முக்தி முக்தி பிரதம் பூஷிதாங்கம், ரத்த பாதாம்பூஜம் ஹயமீ. இது அர்த்தம் தெரியாதவங்க வந்து இப்படி இங்கிலீஷ் டான்ஸ் கூட ஆடலாம், என்ன ஆகுனாலும் ஆடிக்கும், சம்ஸ்கிருதத்தை பாடு. என்ன சார் அவளுடைய கான்ட்ரிபியூஷனை நினைச்சு, நம்ம சம்ஸ்கிருத பாரதியிலேயே எங்கள் வீட்லேயே ஒருத்தரும் சிபிரம் நடத்தினேன் ஒரு 10 நாளைக்கு. அந்த வதத்த சார், ஆமாம் ஜெயந்தி மகோதயா, அதாவது அந்த பட்டத்த சம்ஸ்கிருதம் வதத்த சம்ஸ்கிருதம் சொன்னோடனே அதை உள்ள மறக்க முடியல. பேசுறத விட பாட்டு உள்ளுக்குள்ள நுழையும் போது என்ன கேட்டால்,